ஹே கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்போர்ட்ஸ் டாக் தமிழ். December 19, அதாவது கம்மிங் சாட்டர்டே அன்னைக்கு நம்ம சென்னை எஃப்சி எஃப்சி கோவாவோட விளையாட போகிறாங்க. அந்த மேட்ச்க்கான ப்ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம சென்னை எஃப்சியோட பாசிபிள் லைனப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். போன மேட்ச்லேருந்து இந்த மேட்ச் கண்டிப்பாக நிறைய சேஞ்சஸ் இருக்கும் நம்ம சென்னை எஃப்சி டீமில். அதில் கன்ஃபார்மாக இந்த சேஞ்சஸ் சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரு பேக்கில் ஈனஸ் இப்போவிச் திரும்பி வருவார். ஏன்னா அவர் வந்து இன்ஜுரியிலேருந்து ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிட்டாரு அப்படின்னு நம்ம கோச் சொல்லியிருக்காரு. அதனால் இந்த மேட்ச்சுக்கு திரும்பியும் ப்ரைமரி சென்ட்ரு பேக்காக மெமோமோரா இடத்துல ஈனஸ் இப்போவிச் திரும்பி வந்து விளையாடுவார். அண்ட் ஆல்சோ டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டில் தீபக் தங்கிரி வந்து நம்ம கோச் சாபாலாஸ்லோட ஃபேவரட் பிளேயர் ஆகிட்டாரு. ஸோ அவரை வந்து ரிப்ளேஸ் பண்ண வாய்ப்பே கிடையாது. அதனால் ஜெர்மன் பிரீத் இடத்துல திரும்பி ரஃபேல் கிரிவ்லாரை வந்து விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்சோ எட்வின் இடத்துல அனிருத் தாப்பா, அவரும் ஃபிட் ஃபார் மேட்ச் அப்படின்னு கோச் சொல்லியிருந்தார். போன மேட்சே லாஸ்ட் 15 நிமிஷம் வந்து விளையாண்டுருந்தார். அடுத்த மேட்ச் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படின்னு நம்ம கோச் சொல்லியிருந்தார். ஸோ எட்வின் இடத்துல அனிருத் தாப்பா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை தவிர வேற எந்த மேஜர் சேஞ்சஸும் நடக்க அவ்வளோவா வாய்ப்பு இல்லை. ஏன்னா என்னதான் ஃபத்துலோ போன மேட்ச் இன்ஆக்டிவாக இருந்தாலும் அவரை ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்து இஸ்மா தான் இருந்திருக்கணும். பட் இஸ்மாவுக்கு ஒரு இன்ஜுரி இருக்குது, 10 டேஸ் கழித்து தான் வருவார் அப்படிங்கிற மாதிரி கோச் சொல்லியிருந்தார். ஸோ அவரையும் இந்த மேட்ச்சில் ஸ்டார்டிங் லைனப்பில் பார்க்க முடியாது. மேபி ஒரு சின்ன சான்ஸ் இருக்கலாம். என்னென்னா, நம்ம கோச் வந்து ரஹீம் அலிக்கு சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாருன்னா சில்வெஸ்டர் இடத்துல விளையாட வைக்கலாம். பட் ஆல்சோ அது வந்து ஸ்டார்டிங் லெவனில் அவர் வருவாரான்னு தெரியாது. மேபி செகண்ட் ஹாஃபில் வந்து சில்வெஸ்டர் இடத்துல ரஹீம் அலியை போட்டு அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம கோச் சாபாலாஸ்லோ. நெக்ஸ்ட்டு அப்படியே எஃப்சி கோவோட பாசிபிள் சேஞ்சஸ்க்கு போனோன்னா, போன மேட்ச் பிராண்டன் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க சான்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு எஃப்சி கோவா. பட் பிராண்டன் போன மேட்ச் சப்ஸ்டியூட்டாக வந்தோடனே நல்ல த்ரூ பால்ஸ்லாம் கொடுத்தாரு அண்ட் பாசஸ்லாம் கொடுத்தாரு. ஸோ நம்ம சென்னை எஃப்சி கூட பிராண்டன் வந்து பாசிபிள் லைனப்பில் இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. மற்றபடி எந்த மேஜர் சேஞ்சஸும் எஃப்சி கோவா பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு போகலாம், ஹெட் டு ஹெட் ஃபார்ம். இதுவரைக்கும் சென்னை எஃப்சி வெர்சஸ் எஃப்சி கோவா அப்படின்னு 17 மேட்சஸ் நடந்திருக்கு. இந்த 17 மேட்சஸில் 9 வாட்டி எஃப்சி கோவா ஜெயிச்சிருக்காங்க அண்ட் 7 வாட்டி சென்னை எஃப்சி ஜெயிச்சிருக்காங்க. ஒரே ஒரு வாட்டி மேட்ச் வந்து ட்ராவில் முடிஞ்சிருக்கு. இந்த 17 மேட்சஸில் மொத்தமாக 66 கோல்ஸ் அடிக்கப்பட்டிருக்கு. அதில் 2 டீமும் ஈக்குவலாக 33 கோல்ஸ் அடிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு கிரேசியஸ்ட் நம்பர் தான். வெறும் 17 மேட்சஸில் 2 டீம் சேர்ந்து 66 கோல்ஸ் அடிச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதுவரைக்கும் 17 மேட்சஸில் ஒரு மேட்ச் கூட 0-0 அப்படிங்கிற ட்ராவில் முடிஞ்சதே கிடையாது. பட் இதே மாதிரி தான் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் மேட்ச்க்கும் சொன்னோம், 0-0 அப்படின்னு மேட்ச் முடிஞ்சதே கிடையாது அப்படின்னு சொன்னோம். பட் போன மேட்ச் வந்து 0-0 அப்படிங்கிற ட்ராவில் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இந்த மேட்ச்சும் 0-0ங்கிற முடியாது அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு போகலாம், கீ பேட்டில்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார். ஃபர்ஸ்ட் கீ பேட்டில் டு வாட்ச் அவுட் ஃபார் யாருக்கு இடையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 டீமோட டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர்ஸான தீபக் தங்கிரி வர்சஸ் லெனி ரோட்ரிகஸ். லெனி ரோட்ரிகஸ் வந்து நல்லாவே மேலே அட்டாக் ஜாயின் பண்ணி விளையாடுவார். ஸோ அவரை எப்படி தீபக் தங்கிரி மார்க் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது ஒரு கீ பேட்டிலாக இருக்கும். நெக்ஸ்ட் கீ பேட்டில் டு வாட்ச் அவுட் ஃபார் யாருக்கு இடையில் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபத்துலோ வெர்சஸ் சேவியர் காமா. நம்ம சென்னை எஃப்சி வந்து ரைட் விங்கில் அவ்வளோவா சான்சஸ் கிரியேட் பண்ணல. ஸோ அடுத்த மேட்ச் வந்து நிறைய சான்சஸ் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் ஃபத்துலோ வந்து சேவியர் காமாவை தாண்டி பாலை ட்ரிபிள் பண்ணி கொண்டு போவாரா, இல்லை சேவியர் காமா ஈஸியாக ஃபத்துலோவை டேக்கிள் பண்ணிடுவாரா அப்படிங்கிறதும் ஒரு ரொம்ப கீ பேட்டிலாக இருக்கும். நெக்ஸ்ட் கீ பேட்டில் வந்து லாலின்ஜுவாலா சாங்டே வர்சஸ் செரட்டன் ஃபெர்னாண்டஸ். இந்த பேட்டில் வந்து போன வருஷத்துலேருந்து இருக்குது, அதாவது போன சீசன்லேருந்தே இருக்குது. போன சீசன் செமிஃபைனல் இந்த வருஷம் தான் நடந்துச்சு. நம்ம செரட்டன் ஃபெர்னாண்டஸ்க்கும் லாலின்ஜுவாலா சாங்டேக்கும் போன செமிஃபைனல் ஃபர்ஸ்ட் லெக்கில் இருந்து ரொம்ப ஒரு பெரிய கீ பேட்டில் தான் இருந்துச்சு. லாலின்ஜுவாலா சாங்டே வந்து செரட்டானா 50% டைம் பீட் பண்ணி உள்ளே போயிட்டார். பட் 50% டைம் வந்து செரட்டான் ஃபெர்னாண்டஸ் வந்து அழகாக லாலின்ஜுவாலா சாங்டேட்டிருந்து பாலை எடுத்திருந்தார். ஸோ இது வந்து ரொம்பவே கீ பேட்டிலாக இருக்கும். ஆக்சுவலி இது போன சீசனோட பேட்டிலோட கண்டினியூவேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். அ
அண்ட் நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்து கீ பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார். எஃப்சி கோவாலேருந்து ஒரு பிளேயர் பார்க்கலாம் அண்ட் சென்னை எஃப்சியிலேருந்து ஒரு பிளேயர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எஃப்சி கோவாலேருந்து பார்த்தோன்னா பிராண்டன் ஃபெர்னாண்டஸ். இவர் தான் நம்ம இந்தியாவோட கிரேட் பிளேமேக்கர் அப்படின்னு சொல்லலாம். இவரோட பாஸு அண்டு த்ரூ இது எல்லாமே அக்யூரேட்டாக இருக்கும். அந்த ஃப்ளாங்க்லாம் எக்ஸ்ட்ராடினரியாக ஸ்விட்ச் பண்ணுவார். ஸோ இவர் தான் எஃப்சி கோவாக்கு கீ பிளேயராக இருக்க போகிறாரு. ஏன்னா போன மேட்ச் இவர் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டிருந்தாங்க கோவா சான்சஸ் கிரியேட் பண்ண. ஸோ இவரை வந்து கண்டிப்பாக ஸ்டார்டிங் லைனப்பில் கோச் இறக்குவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவர் தான் எஃப்சி கோவோட பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம சென்னை எஃப்சிக்கு பார்த்தோன்னா போன மேட்ச் ரஃபேல் கிரிவிலாரோ விளையாடலை, கோச் வந்து அவருக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஸோ ரஃபேல் கிரிவிலாரோ தான் இந்த மேட்ச்க்கு கீ பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். ஸோ போன மேட்ச் அவர் இல்லாமல் நம்ம சென்னை எஃப்சி வந்து சான்சஸ் கிரியேட் பண்ணவே ரொம்ப தடுமாறினாங்க. அட்டாக்கிங் மிட்ஃபீல்டில் பாலை கூட வளரும் நம்மளால் ஹோல்ட் பண்ண முடியல. ஸோ ரஃபேல் கிரிவிலாரோ வந்து அந்த இதெல்லாம் உடச்சி நம்மளுக்காக கோல்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நல்ல சான்சஸ் உருவாக்கி தருவாரா அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் இப்போ நம்ம லாஸ்ட் செக்மெண்ட் வந்துட்டோம், ஸ்கோர் ப்ரெடிக்ஷன். இந்த மேட்ச்க்கு என்னோட ஸ்கோர் ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சி 2 அண்ட் எஃப்சி கோவா 1 அப்படிங்கிறது தான் என்னோட ஸ்கோர் ப்ரெடிக்ஷன். மறக்காமல் உங்களோட ஸ்கோர் ப்ரெடிக்ஷனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. யார் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட நேமை நான் நெக்ஸ்ட்டு இந்த மேட்சோட ரிவ்யூ வீடியோவில் போஸ்ட் பண்ணுவேன். போன மேட்ச்க்கு கிட்டத்தட்ட 35 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, பட் அதில் ஒரு கமெண்ட் கூட நில் நில் அப்படின்னு அந்த கரெக்டாக நார்த் ஈஸ்ட் மேட்ச்க்கு யாரும் கமெண்ட் பண்ணல. ஸோ இந்த வாட்டியும் ட்ரை பண்ணுங்கள் யார் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் யாராச்சும் ஐஎஸ்எல் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள். See you in next video.